1.5 கோடி ரூபாய் காரில் ஸ்டைலாக வந்த டீ மாஸ்டர் டோலி சாய்வாலாவின் ஸ்டோரி. நாக்பூரை சேர்ந்த பிரபல டீ மாஸ்டர் டோலி சாய்வாலா ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான சொகுசு காரில் வந்திறங்கிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நாக்பூரை சேர்ந்தவர் டோலி. இவர் அங்கு பல ஆண்டுகளாக டீ கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் ஸ்டைலாக தேநீர் தயாரிக்கும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் வெளியிட அது வைரலானது. இவருக்கு என தனி ரசிகர்கள் உருவாக்கினர். இவரது ஸ்டைல், இவரது தேநீருடன் அவரும் பிரபலமானார். அதாவது, இந்த உலகில் படித்தவர்கள் மட்டும்தான் பிரபலமாக முடியும் என்ற நிலையில் இல்லை. படித்தவர்களும் வாழ்க்கையில் உயர முடியும், படிக்காதவர்களும் வாழ்க்கையில் உயர முடியும் என்பதை இந்த உலகம் நமக்கு தினமும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் படித்தவர்கள் வாழ்க்கையில் எந்த வசதியில் இருக்கிறார்களோ அதே போல் படிக்காதவர்களும் தங்கள் தொழில் மற்றும் கற்றுக்கொள்ளும் திறமையின் மூலம் வாழ்க்கையில் தினமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் படிப்பை விட கற்றுக்கொண்ட அனுபவம் நமக்கு பல வகைகளில் கைகொடுக்கிறது. அதற்காக படிப்பை விட வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் படிக்கவில்லையே என்று ஏக்கப்பட வேண்டாம். படிக்கவில்லை என்று இயங்குவதால் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது? ஆனால் கையில் ஒரு தொழிலும் திறமையும் இருந்தால் நம்மால் அந்த தாழ்வு மனப்பான்மையில் சிக்கிக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. இன்று தொலைதூர கல்வியில் கூட நம்மால் படிக்க முடியும். நடிகர் முத்துக்காளை 3 டிகிரியை படித்திருக்கிறார். அந்த அளவுக்கு சினிமா தொழிலையும் கல்வியையும் அவர் காதலித்து வருகிறார். இந்த நிலையில் வாழ்க்கையில் எந்த தொழில் செய்தாலும் அதில் திறமையும் நேர்மையும் இருந்தால் போதும், நம்மால் அதில் ஜெயிக்க முடியும் என்பதை இவ்வுலகில் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பலரும் கூறி வருகின்றனர், நிரூபித்திருக்கின்றனர். அந்த வகையில் டீ மாஸ்டர் ஒருவர் ரூபாய் 1.5 கோடி மதிப்பிலான காரில் வந்திறங்கி டீ போடுகிறார் என்றால் அதை நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. இது வெளிநாட்டில் எல்லாம் நடக்கவில்லை, இந்தியாவில் தான். இவர் உலக அளவில் பிரபலமாக உள்ளவர். அவர்தான் டோலி சாய்வாலா. இன்று ஒருவர் திறமையாளராக இருந்தால் போதும், அவரது திறமைகள் எந்த வடிவில் இருந்தாலும் எத்துறையில் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த சமூக ஊடகங்கள் உள்ளன. நொடியில் உலகம் முழுவதும் உள்ள மக்களை அது சென்றடையும். அப்படித்தான் ஜஸ்டின் பைபர் உள்ளிட்ட பலரும் உலக பிரபலம் அடைந்தனர். அந்த வகையில் இன்று உலகம் முழுவதும் உள்ள மக்களின் கண்களில் ஆச்சரியம் நிறைய வளர்த்திருப்பவர் தான் டோலி சாய்வாலா. அவர் ரோட்டோரமாக இருக்கும் கடையில் டீ போடும் பணியை செய்து வந்துள்ளார். எல்லோரையும் போலன்றி இவர் தனது ஸ்டைலில் டீ போட்டு மக்களை கவர்ந்துள்ளார். இவரது டிரெஸ்ஸிங்கில் தனி ஸ்டைல், சுவையான தேநீரால் கவர்ந்தெழுக்கப்பட்ட மக்கள் இதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். அது வைரலானது. இவரது கடையில் கூட்டமும் மொய்க்க ஆரம்பித்தது. இதையடுத்து டோலி சாய்வாலா பெரிய அளவில் பிரபலமானார். இவரது பிரபலத்தை மையப்படுத்தி பலர் இவருக்கு ஆஃபர்கள் வழங்கினர். இதை பயன்படுத்தி இவர் குறுகிய காலத்தில் பெரிய அளவில் வளர்ந்து சாதனை படைத்துள்ளார். அந்த வகையில் சமீபத்தில் உலக பெரும் பணக்காரர்களில் ஒருவரும் மைக்ரோசாப்ட் இணை நிறுவனருமான பில்கேட்ஸ் ரோட்டோரமாக இருக்கும் இவரது டீ கடைக்கு முன்வந்து இறங்கினார். அதன் பின்னர் டோலி சாய்வாலா டீ போட்டு கொடுக்க அதை ரசித்து குடித்தார் பில்கேட்ஸ். இந்த வீடியோவை ஒன் சாய் பிளீஸ் என்று கோட் சூட் போட்ட பில்கேட்ஸ் தன் இன்ஸ்டாகிராமில் வெளியிட அந்த வீடியோ 500,000 பேர் பார்வையிட்டுள்ளனர். 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த வீடியோவை லைக் செய்துள்ளனர், மில்லியன் கணக்கில் பார்த்துள்ளனர். இது செம வைரலான நிலையில் டோலி சாய்வாலா மேலும் பிரபலமானார். பில்கேட்ஸிடமிருந்து தனக்கு அழைப்பு வரும் என அவர் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார். ஆனால் அவரது திறமை அவருக்கு அதை நடத்தி காட்டியுள்ளது. அதே போல் துபாயில் பிரபலமான புர்ஜ் கலிபாவில் டோலி சாய்வாலா இருப்பது போன்ற வீடியோவை வெளியிட்டிருந்தார். அதில் உயர்ந்த கட்டிடங்களில் இருந்து துபாயை காண்பது போலவும் அங்கே அமர்ந்து அவர் காஃபி குடிப்பது போலவும் அமைந்திருந்த வீடியோ வைரலானது. இதையடுத்து டோலி சாய்வாலா ரூபாய் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கூஃபே வடிவிலான காரில் வந்திருக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் வருகிறது. ஒருவருக்கு ஒரு துறையில் ஆர்வமும் முயற்சியும் இருந்தால் அவர் நிச்சயம் உலகில் சாதிக்க முடியும் என்பதைத்தான் இந்த டோலி சாய்வாலாவின் வாழ்க்கையும் வளர்ச்சியும் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்று பலரும் கூறி வருகின்றனர்.